குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் சாந்தி விஜயபால். அதிகம் தொல்லை தராத ஆனால் அழகாக கெடுக்கிற ஒரு வியாதி தான் இந்த லைப்போமா, அதாவது இந்த கொழுப்பு கட்டி. நிறைய பேருக்கு பார்த்துருப்போம், இந்த கை இப்படி தடவினா ஒரு உருண்டை உருண்டையாக நமக்கு கைக்கு தட்டுப்படும். நிறைய பேருக்கு ஷோல்டரில் இல்லை கழுத்தில் இல்லை கையில் அப்பர் ஆர்ம்ஸ்லாம் வரும், சில பேருக்கு முகத்தில் கூட வரும். இந்த கொழுப்பு கட்டிகள்ன்றது ஒரு ஹார்ம்லெஸ் கட்டி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த உடம்பில் ஃபேட் மெட்டபால் ஃபால்ட்டி ஃபேட் மெட்டபாலிசமால் இந்த கொழுப்புகள் எல்லாம் சேர்ந்து சப்கியூட்டேனியஸாக, அதாவது உங்கள் தோலுக்கு கீழே ஒரு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு சின்ன கட்டி ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையுமே வராது, ஒரு ஹார்ம்லெஸ் அது. ஆனால் என்ன பார்க்குறவங்களுக்கு என்னடா அது இங்கே கட்டிய மாட்டம் இருக்கே அப்படின்னு தென்படலாம். அதாவது காஸ்மெட்டிக்காக பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குமே ஒழிய அதனால் பெரிய ஹெல்த் பிரச்சனை வராது. சில பேருக்கு அந்த கொழுப்பு கட்டி சைஸில் வளர வளர அது கீழே இட் புட்ஸ் ப்ரெஷர் இல்லையா, கீழே இருக்கிறது ப்ரெஷர் கொடுக்குற நரம்பு மேலே ப்ரெஷர் கொடுக்குற பட்சத்தில் அவங்களுக்கு வலி மாதிரி ஏதாவது வரலாம். ஸோ இந்த கொழுப்பு கட்டிகள் பற்றி ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கொழுப்பு கட்டிகள் மேதஜ கிரந்தி அப்படின்ற ஒரு கிளாஸிஃபிகேஷன் கீழே வரும். அதாவது உடம்பில் வந்து 7 வகையான திசுக்கள் இருக்குது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதாவது ரசம், ரத்தம், அதாவது ரத்தம், மாம்ச, மேதா, அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரா, இது 7 விதமான திசுக்கள், சமஸ்கிருத பெயர்கள். இதில் வந்து கொழுப்பு ஒவ்வொரு திசுவும் சரியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உருமாறி இன்னொரு திசுவாக மாறுது அப்படின்றது ஆயுர்வேதம். ஸோ இந்த கொழுப்பு அப்படின்றதில் வரும்போது அதில் வந்து சரியான உருமாற்றம் ஆகாதால் அங்கங்கங்கே கொழுப்பு வந்து சேர்ந்துருது அப்படின்றது. இது ஒரு வாத கபஜ வியாதி அப்படிங்கிறது ஆயுர்வேதம். ஜென்ரலாகவே உடம்பில் கொழுப்பு அதிகமாகிற பட்சத்தில் கொழுப்பு கட்டிகள் மாதிரி இது மாதிரி ஃபார்ம் ஆகலாம், ஆர் ரத்த குழாய்க்குள்ளே கொழுப்பாக சேரலாம் அப்படிங்குது. ஸோ இது மாதிரி கொழுப்பு கட்டிகள் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அவங்க ட்ரைகிளிசரைட்ஸோ இல்லை டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அலோபத்தின்னு நீங்கள் போனீங்கன்னா வெறும் சர்ஜரி தான், அதை ஜஸ்ட் கட் பண்ணி வெளில எடுத்து போட்டுற வேண்டியதான். இல்லை எனக்கு சர்ஜரி வேணாம், எனக்கு கத்தியை பார்த்தாலே பயம். ஆயுர்வேதம் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னா கொழுப்பை குறைக்கிறது, வெயிட்டை குறைக்கிறது தான் ஆயுர்வேதத்தோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலாக இருக்குது. உதாரணத்திற்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்னென்னா தீபன பாச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடம்பினுடைய மெட்டபாலிசம், உடம்பினுடைய நல்ல பசி எடுக்கிறது, பசி எடுத்து நல்லா சாப்பிட்றது, சாப்பிட்ற உணவு ஜீர்ணமாகிறது, ஜீர்ணமான உணவுகள் சத்து வேற கழிவுகள் வேற பிரிக்கப்பட்டு வெளியேறது, இது வந்து இந்த சுழற்சி சரியாக இருந்தாலே இந்த ஃபேட் மெட்டபாலிசம் பிரச்சனை வராது. ஃபேட் மெட்டபாலிசம் பிரச்சனை இல்லைன்னா கொழுப்பு கட்டி வரவே வராது. அந்த கொழுப்பு கட்டி வந்து சப்கியூட்டேனியஸாக ஸ்கின் கிளையும் வராது, கர்ப்பப்பையில் கட்டியாகவும் வராது, ஆர் கால் பிளாடரில் ஸ்டோனாகவும் உருவாகாது. ஸோ இந்த மெட்டபாலிசம் சரியாக இருக்கணும்னா ஆயுர்வேதம் இதுக்கான சில ப்ரோட்டோகால்ஸ் சொல்லுது. அது என்ன ப்ரோட்டோகால்னா, ஒன்று எப்பொழுதுமே சூடு தண்ணி குடிக்கிறது. சூடான தண்ணி குடிக்கிறதால அந்த மெட்டபாலிசம் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். நமக்கு எல்லாமே சென்னை வந்து ரொம்ப சூடான ஸ்டேட் இல்லையா, சென்னை சூடான சிட்டி அது. எப்போ நம்ம வெளியில் போனாலும் நம்ம வந்து ஒரு ஐஸ் வாட்டர் நம்ம கையிலேயே இருக்கும், ஆர் ஃப்ரிட்ஜில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு குடிக்கிறது நமக்கு ஒரு பழகின ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான குளிர்ச்சியான விஷயங்கள் சாப்பிடும்போது அக்னி வந்து குறையும். அக்னி குறைஞ்சாலே உங்களுடைய உணவை சரியான ஜீரணிக்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய உடம்பில் கொழுப்பு வந்து கழிவுகளாக சேர்ந்துடும். அதனால் எப்பயுமே சுடு தண்ணி குடிக்கிறது நம்பர் ஒன் ப்ரோட்டோக்காலை ஞாபகம் வச்சுங்க. சில பேருக்கு வந்து சரியாகவே பசின்றது எடுக்காது, டைம் ஆகிடுச்சு, ஐயோ காலைல 9 மணி ஆகிடுச்சு டிஃபன் சாப்பிட்ணும்னு சாப்பிடுவாங்க, மத்தியானம் 1:30 மணி ஆகிடுச்சு லஞ்சு முடிச்சிடலாம் மற்ற வேலையெல்லாம் முடியும்னு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசி எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதை மாதிரி பசி எடுத்தால் உங்களுடைய திசுக்கள் எல்லாமே சரியாக ஃபார்ம் ஆகும். சரியாக ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் கொழுப்பு கட்டி உடம்பில் சேராது. ஸோ அது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த சுக்கு தனியாவும் சேர்த்த தண்ணீர். இங்கே சுக்கு இஞ்சியை காய வச்சிடலாம், காய வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுங்க, அதை வந்து லைட்டாக இடித்து வச்சுங்க. ஸோ இந்த சுக்கையும் தனியா ஒரு பிடி தனியா அதையும் லைட்டாக இடித்து வச்சுக்கலாம். இதை தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விடணும், கஷாயமாக கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தாலே போதும், அதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணியை சூடாக ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு அதை குடிச்சிட்டு வரணும். இது வந்து ஒரு அருமையான மெட்டபாலிசம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை குடிக்க குடிக்க உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். வெயிட்டு குறையணும்னு நினைக்கிறவங்க, கொழுப்பு கட்டி குறையணும்னு குறைக்கிறவங்க இதை தவறாமல் ஃபாலோ பண்ணும். என்ன இந்த சுக்கு தண்ணி அடிக்கடி குடிக்கிறதால உடம்பு சூடாயிடலாம். ஸோ ஒரு மூணு நாள் இந்த தனியா சுக்கு தண்ணி குடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் கேப் விடுங்க, மறுபடியும் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். மூணாவது நம்ம கொல்லைப்புறத்திலேயே இருக்கிற நம்ம கருவேப்பிலை. கருவேப்பிலை சாறு வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் டானிக். அது பைசா செலவு இல்லாமல் நீங்கள் கொழுப்பை கரைக்கலாம். உடம்பில் ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருந்தாலோ, ட்ரைகிளிசரைட் லெவல் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த கருவேப்பிலை சாறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள், நல்ல ஒரு கருவேப்பிலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் பூச்சி எல்லாம் இருக்கலாம், அந்த பூச்சி முட்டையிட்டு இருக்கலாம். ஸோ அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. ஒரு 50 ml டெய்லி குடிச்சிட்டு வாங்க. அதில் கொஞ்சம் எலுமிச்சம் சாறும் சேர்த்து அதை டெய்லியும் ஒரு வேளை குடிச்சிடுவாங்க. இது மாதிரி குடிக்கிறதால அந்த கொழுப்போட ஃபால்ட்டி மெட்டபாலிசம்ன்றது கிளியராக கிளியராக கொழுப்பு கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் நைட்டு படுக்கும்போது லஷன க்ஷீரப்பாக்கம் அப்படின்னு உண்டு. அதாவது பூண்டு பால் குடிக்கிறது. இந்த பூண்டு பால் நார்மலாக பூண்டு வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பூண்டு சாப்பிட்டா சில பேருக்கு அது கேஸ்ட்ரிக் இரிட்டன்ட்டாக வேலை பண்ணலாம். பூண்டு சாப்பிட்டா உடம்பெல்லாம் சூடாயிரும், சில பேருக்கு மலச்சிக்கல் வரலாம், சில பேருக்கு வந்து யூரின் போகிறப்ப எரிச்சலாக இருக்குதுன்னுவாங்க. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு பூண்டு வந்து பாலோடு சேர்த்து சாப்பிட்றதால பூண்டோட பேட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது, பூண்டோட நன்மைகள் மட்டுமே உடம்பில் சேரும். அது பாலோட சேர்த்து எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துங்க. அதை லைட்டாக தட்டிட்டு ஒரு 40 ml பால், 160 ml தண்ணி கலந்து போட்டு கொதிக்க விடுங்க. அந்த 200 ml மொத்தம் இருக்கிறது 100 ml சுண்டுற வரைக்கும் அதை சூடு பண்ணுங்கள். அது அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நைட்டு தூங்கும்போது அந்த 100 ml பூண்டு பால் குடிச்சிட்டு வாங்க. இப்படி குடிச்சிட்டு வரதால உடம்பில் இருக்கிற கொழுப்பு கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். இது வந்து கண்டினியூஸாக பண்ணால் சில பேருக்கு வந்து அதனால் பிரச்சனை வரலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் கேப் விடுங்க, மறுபடியும் ஒரு 10 நாள் பண்ணலாம். ஸோ டெய்லி சுடு தண்ணி குடிக்கிறது, இல்லை இந்த சுக்கு தனியாக தண்ணீர் குடிக்கிறது, கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது, பூண்டு பால் குடிக்கிறது, இதெல்லாமே கை வைத்தியமாக சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து ஒரு 4 வாரங்கள் யூஸ் பண்ண கொழுப்பு கட்டிகள் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும். சில கொழுப்பு கட்டிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அது வந்து குறையவே குறையாது. மருந்து சாப்பிடும், அது வெறுமனே கை வைத்தியத்துக்கு குறையாது. அது மாதிரியானதுக்கு ஆயுர்வேதத்துக்கு அருமையான ட்ரீட்மெண்ட் உண்டு. நல்ல மருந்துகள் உண்டு. குக்குலு அப்படின்ற ஒரு உண்டு, காமிஃபோரா முக்குல் அப்படின்ட்டு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. இந்த குக்குலு வச்சு சேர்ந்த நிறைய மாத்திரைகள் உண்டு. அது மாதிரியான மாத்திரைகள் உங்களுடைய மருத்துவ ஆலோசனையின் பேரில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். அது இல்லாமல் ஆயுர்வேதத்தில் உத்வர்த்தனம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. நார்மலாக நீங்கள் ஆயுர்வேதம்னாலே மசாஜ் தெரப்பி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லையா? எண்ணெயை போட்டு தேய்க்கிறது மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த உத்வர்த்தனம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டில் கொழுப்பை கரைக்கக்கூடிய பவுடர்களை கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு புளிச்ச மோரில் இந்த பவுடர்கள்லாம் கலந்து அதை வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்களா, அதை கொதிக்க விட்டு அதை வச்சு அந்த எந்த இடத்துல கொழுப்பு கட்டியிருக்கோ அந்த இடத்துல இந்த இதை வச்சு ஒரு தெரப்பி மாதிரி பண்ணுவாங்க. இந்த உத்வர்த்தனம் பண்ணுறது மூலமாக கொழுப்பு கட்டிகள் எதுக்குமே, அதாவது கைவேத்தியத்துக்கு ஒரு குறையாத ஒரு கொழுப்பு கட்டிகள் எல்லாமே இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் வந்து நல்லா குறையும். கடைசியாக இருக்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றது நீங்கள் கொழுப்பு கட்டிகளுக்காக நீங்கள் மருந்து சாப்பிட்டு இல்லை கைவேத்தியம் எல்லாம் பண்ணி மெனக்கிடும்போது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கொழுப்பு கட்டிகள் குறையும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? அதாவது ஒரு 16 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த 8 மணி நேரம் கேப்பில் 2 தடவை சாப்பிட்றது, இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ரொம்ப சிம்பிளுங்க. உதாரணத்திற்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு உங்களோட டின்னர் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. 6 மணிக்கு டின்னர் சாப்பிட்டப்பறம் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் போனால் ஒரு சின்ன முறுக்கு பீஸ் வாயில் போட்டுக்கிறது, அந்த பக்கம் போய் பாலை குடிக்கிறது, இந்த பக்கம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது, இது மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம், இல்லை தாகமாக இருக்குன்னா க்ரீன் டீ குடிக்கலாம். இது தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ அடுத்த நாள் இன்றைக்கி நைட்டு 6 மணிக்கு டின்னர் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரம் அதோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் தள்ளி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஸோ காலையில் 10 மணிக்கோ இல்லை காலையில் 8 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். 10 மணிக்கு சாப்பிட்றது ஐடியல். ஸோ இந்த 16 மணி நேரம் கேப்பில் வந்து நீங்கள் வந்து உணவு ஜாஸ்தி கார்போஹைட்ரேட்ஸ் உணவு சாப்பிடாமல் இருக்கிறதால என்ன ஆகும்னா உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் இருக்கிற கொழுப்பை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த கொழுப்பு உங்களோட எனர்ஜி தேவைகளுக்கு இந்த கொழுப்பு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும்.
அப்படி கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகப்படுறதுனால உடம்பில் இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அது மாதிரி குறைய ஆரம்பிக்கும் போது கொழுப்பு கட்டியும் குறையும். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு சிம்பிள் ஐ மீன் நார்மல் டின்னர் சாப்பிட்லாம். சிம்பிளாகலாம் டின்னர் தேவையில்லை. ஒரு சப்பாத்தினா சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடு உங்கள் இஷ்டம். சாப்பாடு சேர்த்துக்கிறீங்கன்னா நிறைய காய்கறிகள்ன்றது ஒரு பவுல் நிறைய காய்கறிகள், ஒரு பவுல் பருப்பு, இது கட்டாயமாக இருக்கணும் உங்கள் உணவில். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து அது மாதிரி இல்லை, ஒரே ஒரு மோனோ டயட்டுன்னு சொல்லுவாங்க. மோனோ டயட்டுனா ஒரு கிச்சடி, அதாவது பாசி பருப்பு ப்ளஸ் அரிசி சேர்த்து ஒரு கிச்சடி, அது மாதிரி அதை கூட சாப்பிட்லாம். பாசி பயிரில் பண்ணுற கிச்சடி வந்து ரொம்ப அருமையானது உடம்பில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு. ஸோ பாசி பயிர் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்றது யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நைட்டு சாப்பிட்ருங்க. நெக்ஸ்ட் டே காலையில் 10 மணிக்கு தான் உங்களோட ஃபஸ்ட்டு மீல். இந்த 10 மணிக்கு நீங்கள் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லாம். ஒரு பொங்கலோ பொரியோ உங்கள் இஷ்டம், எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்ல ஒரு நார்மல் டயட், அந்த 10 மணிக்கு சாப்பிடும்போது நல்ல பசி எடுத்து சாப்பிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் லஞ்சு வந்து 1-2 மணி போல் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பசி இல்லை, டைரெக்டாக நான் லஞ்சு சாப்பிட்றேன்னா 12 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டு திருப்பி 6 மணிக்கு டின்னர் முடிச்சிடலாம். ஸோ ரெண்டே ரெண்டு மெயின் மீல், அந்த ரெண்டு மெயின் மீல்ன்றது உங்களோட லஞ்ச் அண்ட் டின்னராக இருக்கும். அண்ட் மீதி டைமில் நீங்கள் பட்னியாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட இதோட கான்செப்ட். இதில் வந்து எல்லாராலையும் முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாத்த பிரகிருதியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். வாத்த பிரகிருதினவங்க ஒல்லியாக இருப்பாங்க, படப்படான்னு பேசுவாங்க, அங்கே இங்கே தெரிவாங்க. அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே எனர்ஜி கம்மியாயிடும். அவங்கெல்லாம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் அவங்களால இருக்கவே முடியாது. அது மாதிரி டைமில் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறதால அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான் வருமே ஒழிய அவங்களால வந்து பெனிஃபிட்ஸ் வராது. ஸோ வாத பிரகிருதியாக இருக்கவங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க யூஸ்வலாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து 12-14 மணி நேரத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. இதே பித்த பிரகிருதின்னு வச்சுங்க, ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, உடம்புல சூடு இருக்குது, ரொம்ப பரபரப்பரன்னு வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு 14-16 மணி நேரம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணலாம். இதுவே நீங்கள் கஃப பிரகிருத்தியாக இருக்கீங்க, நல்லா குண்டாக இருக்கீங்க, நல்ல வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்குது, பசியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துடாதுன்னா நீங்கள் 16-18 மணி நேரம் நீங்கள் வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணலாம். எதுவுமே எல்லாருக்குமே ஜென்ரல் ரூல் கிடையாது. ஆயுர்வேதம் எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகும்னு எப்பயுமே சொல்லாது. உங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனை பிரகாரம் நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். இது மாதிரியான ஃபாஸ்டிங் பண்ணிட்டு வரும்போது ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வந்து ஏதோ ஒரு மருந்து போட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு விஷயம் ட்ரீட் பண்ணணும்னா உங்களுடைய உணவு வந்து சரியாக இருக்கணும், உணவு பழக்கங்கள் சரியாக இருக்கணும். உங்களுக்கான எக்ஸசைஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அதோடு சேர்த்து நீங்கள் மருந்து சாப்பிடும்போது அப்போ தான் அது ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ கொழுப்பு கட்டிகளுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஈஸியாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமாக சொல்யூஷனை நீங்கள் பெறலாம். மேற்கொண்டு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இது பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். தேங்க்யூ.